ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹரியாளி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சிக்கன் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஹரியாளி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதனால் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் 10 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்காக வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும், அதனால் கீறி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினோடனே இதில் 10 பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இதெல்லாம் வதங்கினோடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ இதை ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். புதினா இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஃபேன் ஹீட் ஆனோடனே 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானோடனே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்ச உடனே 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதில் 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், கறி மசாலா பொடி 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது 1 கொதி வந்த உடனே மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிருக்கு, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த கருவேப்பிலையோட மணமும் கொத்தமல்லி இலையோட மணமும் சேர்ந்து இது ரொம்ப வாசனையாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சமாக போட்டுட்டு இதை கிளறி விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள்.
சூப்பரான ஹரியாளி சிக்கன் ரெடி ஆயிட்டு. இதை க்ரீன் சிக்கன்னா சொல்லுவாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் செய்யாமல் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய சிக்கன் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம், அந்த ரெசிபியோட வீடியோவும் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.